அப்பதான் வந்து ஜோதியோட இருக்கிற தொடர்பை விடுறேன்னு சொல்றார்ல. அவருக்கு வேணும்னா கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே. நான் இந்த மாதிரி அவருக்கு பல தடவை வாய்ப்பு கொடுத்துட்டேன், ஆனாலும் அவர் திருந்தல. மறுபடியும் மறுபடியும் உங்க அப்பா அந்த ஜோதியோட தான் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இல்ல செல்லம்மா, அப்பா என்கிட்ட இனிமே ஜோதியை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு ரொம்ப கான்ஃபிடண்டா சொல்லியிருக்காரு. அவளோட இருக்கிற உறவை துண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த உண்மை அம்மாவுக்கு தெரியறதுனால வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் குழப்பங்களும் தான் வரும். நீங்க இந்த விஷயத்த மகேந்திர மாமா கிட்டயோ இல்ல அத்தை கிட்டயோ கூட சொல்ல வேண்டாம், என் அம்மா கிட்டயும் சொல்ல வேண்டாம். இந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். சார், நீங்க உங்க அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில இப்படி சொல்றீங்க. ஆனா நான் உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சதால சொல்றேன், அவர் ஜோதியை விட மாட்டாரு, ரகசியமா தொடர்புல தான் இருப்பாரு. நீங்க சொன்ன மாதிரி ஜோதியை விட்டார்னா சந்தோஷம்தான், அப்படி விடலனா நிச்சயமா நான் ஜானகியத்துக்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன். செல்லமா, ஜானகியத்துக்கு ஒருத்தர் துரோகம் பண்றது என்னால மன்னிக்கவே முடியாது.